திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஹோட்டல் கடையில் திருட முயன்ற முதியவரை கடை ஊழியர் காமெடி பீசாக்கிய சம்பவம் சிரிப்பை மூட்டியிருக்கிறது. சிசிடிவியால் திகைத்து நின்ற அப்பாவி திருடர் அப்படி என்ன செய்தார்? போக்கிரி படத்தில் விதவிதமாக கெட்ட போட்டு விஜயை வேவு பார்க்கும் வடிவேலு மண்டை மேல் வைத்திருக்கும் கொண்டையை மறந்து மாட்டிக்கொள்வார். அதே போல ஹோட்டலில் திருட முயன்ற முதியவர் ஒருவர் சிசிடிவி கேமரா இருப்பதை கவனிக்காமல் தொக்காக மாட்டியிருக்கிறார். அப்பாவி திருடரின் திருட்டு வேலையை கடை ஊழியர் காமெடி சம்பவமாக மாற்றியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை கூற்றோட்டில் ரிஷ்வான் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டல் கடை இயங்கி வருகிறது. அந்த கடைக்கு பார்சல் வாங்க வந்த 60 வயது முதியவர் ஒருவர் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். சுட சுட வடை இட்லி இருக்கு, பரோட்டா இல்லை என்று கடை ஊழியர் முதியவரிடம் கூறியிருக்கிறார். இட்லி பார்சல் வேண்டுமென சத்தமில்லாமல் காற்றோடு பேசிய முதியவர் அப்படியே மெல்ல நகர்ந்து கல்லாப்பெட்டி ஓரம் ஒதுங்கி கை வைத்திருக்கிறார். லைசாக கல்லாப்பெட்டியை திறந்த முதியவர் நேக்காக திருட தயாரானார். முதியவர்தானே என்று நினைத்து கண்டுகொள்ளாத ஊழியர் கடை சிலிண்டரை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திறந்து வைத்திருந்த கல்லாப்பெட்டியில் பணத்தை தூக்க முதியவர் நாட்நாட் செவன் களத்தில் குதித்திருக்கிறார். ஆனால் அவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த ஊழியர் திடீரென்று திரும்பி பார்க்க முதியவரின் நேக்கு வேலை சோக்காக சிக்கியது. கல்லாப்பெட்டியில் கை வைத்து பணத்தை திருட முயன்ற முதியவரை பார்த்து அதிர்ச்சி அடையாத ஊழியர் கூலாக ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். கேமரா இருக்கியா, திருடி மாட்டிக்க போற, பொழந்துருவாங்க என்று அசால்ட்டாக கூறியுள்ளார். இதனால் திகைத்து போன அப்பாவி திருடர் மண்டை மேலிருந்த கொண்டையை மறந்துட்டோமோ என்று ஷாக் ஆகியிருக்கிறார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர் மத்தியில் சிரிப்பலையை ஏற்படுத்தியதால் திருட முயற்சித்த முதியவர் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து நடந்து சென்றார். இந்த சிரிப்பு திருட்டின் சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது இணையத்தில் வேகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. பசிக்காக திருட முயன்றிருப்பார் என்று முதியவரை கடை ஓனர் மன்னித்து விட்டார்.